வெல்கம் டு எந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதுவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜெய், அது இப்போ தமிழ்லேயும் கேட்குறாங்க ஓகேங்களா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேல் வர சீரியஸில் எம்சிக்யூ எல்லாமே இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் தமிழ் ரெண்டு மொழியிலையுமே பைலிங்குவலில் எடுத்து உங்களுக்கு தரப்போகிறோம் ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம அகாடமிக்கில் டெக்னிக்கல் சைடில் இசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள் இ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஜாயின் பண்ணணும்னா நம்ம அகாடமிக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஆர்ஆர்பி எக்ஸாம் ஆல்ரெடி எழுதுன உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி எப்படி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப க்ரிட்டிக்கலாகவும் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் தான் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த எக்ஸாமை எழுதுறதில்ல. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப என்ன பண்ணுறதில்ல, அந்த எக்ஸாம் எழுத போகிறது எழுத மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, வாட் இஸ் தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட். பிஎன் ஜங்ஷன் டயோடோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆம்பிளிஃபை சேர். ஆம்பிளிஃபை அப்படின்னா நார்மலாக என்ன, அதுக்கு ஒரு சிக்னல் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதை பெருசாக மாற்றுறதுக்கு பேர் தானே ஆம்பிளிஃபையிங், ஆம்பிளிஃபை செய்யுதா அப்படின்னு கேட்குது ஓகேங்களா. அடுத்தது கன்வெர்ட்டு, என்ன சிக்னலு, என்னோடய ஏசி சிக்னலை டிசி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு ரெண்டாவது. அடுத்தது ஆக்சிலேட், ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு, ஆக்சிலேட் அப்படின்னா ஒரு ஜென்ரேட்டர், ஜென்ரேட்டர் மூலியமாக இந்த சிக்னலை என்ன பண்ணிகிட்டே இருக்கேன், ஆக்சிலேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபோர்த்து என்ன சொல்லுவாங்க, ஸ்டோர் த எனர்ஜி, ஆற்றலை வந்து சேமித்து வைக்கிறது, ஆற்றலை வந்து சேமித்து வைக்கிறது. இப்போ இந்த நாளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஎன் ஜங்ஷனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஏசி டு டிசி, ஏசியை என்ன மாற்றுவோம் அப்படின்னா டிசியாக மாற்றும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஆக்சிலேட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை ஆக்சிலேட் செய்ய யூஸ் பண்ணிக்குவோம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னா என் காம்பனண்ட் வந்து நார்மலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஓகேங்களா. கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் எல்லாமே நார்மலாக எலக்ட்ரிக் ஃபீல்டாகவோ மேக்னெட்டிக் ஃபீல்டாகவோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அதனால் இதோட ஆன்சர் பிஎன் ஜங்ஷன் டயோட முக்கிய செயல்பாடு இந்த கீழ்கிட்டாங்க அப்படின்னா அது ஏசியை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிஎன் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸில், பிஎன் ஜங்ஷனு ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்வர்ட் பயாஸ், இது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிற கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா நார்மலாக ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு வென் டயோட் ஷெட் பி ஃபார்வர்ட் பயாஸ்டு, ஃபார்வர்ட் பயாஸ்னா பிஎன் ஜங்ஷன் டயோட் வென் இஸ் டயோட்ஸ் ஷெட் பி ஃபார்வர்ட் பயார். பிஎன் ஜங்ஷன் டயோடு பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்குல்ல, இது எப்போ நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றதான் கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிஎன் ஜங்ஷனை நான் எப்போ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்லுவேன், பேட்ரியோட பாசிட்டிவும் இங்கிட்டு என்ன பண்ணுவேன் நெகட்டிவாக நெகட்டிவோட கனெக்ட் பண்ணும்போது தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, பிஎன் ஜங்ஷன் இருக்குது, அந்த பிஎன் ஜங்ஷனில் இது வந்து என்னது பிஎன் ஜங்ஷன் செமிகண்டக்டர் டிவைஸு, இதில் என்ன பண்ணுறேன் பிஏ வந்து என்ன பண்ணிடுவேன் பேட்டரியோட பாசிட்டிவ்லையும் என்ன கொண்டு வந்து நெகட்டிவோடையும் கனெக்ட் பண்ணுவேன். அப்போ தான் இதை நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எழுதுனா இதுதான் கான்செப்ட், இந்த கான்செப்டில் இங்கே ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும் புரியுதுங்களா. பார்ப்போம்மா, பி பக்க பேட்டரி நேர் துருவம் இணைக்கப்பட்டு இருக்கும்போது ஓகேங்களா, பி சைடு இஸ் கனெக்டட் டு தி பாசிட்டிவ் டெர்மினல், ஃபஸ்ட்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன செய்கிறாங்க, என் சைடை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாசிட்டிவ் டெர்மினலில். அடுத்தது போத் சைட்ஸ் கனெக்டட் டு சேம் டெர்மினலான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மேற்கூறியவற்றில் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் புரியுதுங்களா. இப்போ இந்த மாதிரி எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஆன்சர் இதான் அது ஆன்சரு, என்னோட பி சைடு இஸ் கனெக்டட் டு தி பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி, இதுதான் இதோட சரியான ஆன்சரு. இதுவே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சைடு பி வந்து நெகட்டிவாகவும் என்ன வந்து பாசிட்டிவே நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது என்னவாக மாறிடும், ரிவர்ஸ் பயாஸாக மாறிடும், ரிவர்ஸ் பயாஸாக மாறிடும், அப்போ இது ஆன்சராக வரும். இப்போ கேள்வி உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ், எப்போ ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், இந்த மாதிரி கனெக்ஷனில் இருந்தால் தான் ஃபார்வர்ட் பயாஸு, பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், ஏ அப்படின்றது ஆன்சராக வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
வாட் ஹேப்பன் டிப்ளீஷன் ரீஜியன் இன் ஃபார்ட் பயாஸ்ட் பிஎன் ஜங்ஷன் டயோட். அம்மா எல்லாமே பேசிக்காக இருக்கிற கேள்வி தான், பேசிக்காக இருக்கிற கேள்வி தான் ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப டீட்டெயிலாக தான் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ டிப்ளீஷன் ரீஜியன் நல்லா பார்த்துக்கோங்க, கேள்வி என்ன, டிப்ளீஷன் ரீஜியன் ஃபார்வர்ட் பயாஸில் நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபார்வர்ட் பயாஸில் டிப்ளீஷன் ரீஜன் எப்படி இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஃபார்வர்ட் பயாஸில் டிப்ளீஷன் ரீஜன் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். நல்லா மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பிஇ என்ன இதானே ஃபார்வர்ட் பயாஸு. இந்த மாதிரி ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது என்னோடய இங்கே என்ன இது, இது வந்து ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸு என்ன பண்ணோம், இந்த இதுவும் இதுவும் சேம் டைரக்ஷன், அதனால் தள்ளி விடுகிறோம். இங்கே என்ன இருக்குது, என்ன இதுவும் என்ன சேம் சேமாக இருக்கனால இதை இங்கிட்டு போகும், அதனால் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் சைடு நோக்கி மூவ் ஆகும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் சைடு நோக்கி மூவ் ஆகும். நார்மலாக உன் டிப்ளீஷியன் ரீஜியன் கடையில் வாங்கும்போது இவ்வளோ பெருசு இருந்துச்சு அப்படின்னா ஃபால் பயாஸ் பண்ணும்போது இது என்னவாகும், இந்த சைடு போக ட்ரை பண்ணும், இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு போக ட்ரை பண்ணும், ஆக மொத்தம் இதோட வித்து என்னவாகிடும் அப்படின்னா குட்டியாக போயிடும். டிப்ளீஷன் வித்து, இது டிப்ளீஷன் வித்து நார்மலாக கடையில் வாங்கும்போது இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா ஃபால் பயாஸ் பண்ணும்போது குட்டி ஆயிரும். ஓகேங்களா, அப்படின்னா இதில் ஆன்சர் என்னவாகும், குட்டி ஆயிரும். குட்டி ஆயிரும்னு எங்கே இருக்குது, நேரோ. ஃபார்வர்ட் பயாஸில் டிப்ளீஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரோவாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் குறுகல் அப்படின்னு வார்த்தை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கேள்வி, வாட் இஸ் தி பேரியர் பொட்டென்ஷியல் ஆஃப் சிலிக்கான் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஒரு சிலிக்கான் பிஎன் ஜங்ஷன் டயோடை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சிலிக்கான் பிஎன் ஜங்ஷன் டயோடை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட பேரியர் பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. அது நார்மலாக உங்களுக்கு என்ன தெரியும் ஆன்சரு, 0.7 அப்படின்றது தான் நார்மலாக, 0.7 வோல்ட் அதுதான் உங்களோட பேரியர் பொட்டென்ஷியல். எஸ் 0.7 நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதுவே இப்போ என்ன எடுத்திருக்காங்க, சிலிக்கானை எடுத்திருக்காங்க. ஸோ சிலிக்கானாக இருந்துச்சு அப்படின்னா பேரியர் பொட்டென்ஷியல் 0.7 வோல்ட்டு நம்ம சொல்லணும். ஜெர்மனியமாக இருந்துச்சு அப்படின்னா பேரியர் பொட்டென்ஷியல் 0.3 வோல்ட் அப்படின்னு சொல்லணும், 0.3 வோல்ட்டுன்னு சொல்லணும். ஓகேங்களா, இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு கேள்வியும் அடிக்கடி ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் இஸ் காமன்லி யூஸ்ட் ஃபார் மேக்கிங் பிஎன் ஜங்ஷன் டயோட். பிஎன் ஜங்ஷன் டயோட் தயாரிக்க பின்வருவனவற்றுள் எந்த இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக செமிகண்டக்டர் மெட்டீரியல் தான் ஒன்றா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோட் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் எது செமிகண்டக்டர் மெட்டீரியல்னால் உங்களுக்கு என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும், செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்னா அது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அந்த என்னென்ன டைப்பில் செமிகண்டக்டர் மெட்டீரியல் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அது நம்ம நிறையா இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மலாக சிலிக்கான் ஜெர்மனியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், செமிகண்டக்டர் மெட்டீரியல். இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்சிஸ்டரு பிஎன் ஜங்ஷன் டயோடு இதெல்லாம் மேக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அதில் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் கேலியம் ஆர்சனைட் வார்த்தையை தாம்பு வச்சுக்கோங்க, கேலியம் ஆர்சனைட்டும் ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் தான், கேலியம் ஆர்சனைட்டும் ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் தான். ஸோ இந்த மூணுமே என்னவா யூஸ் பண்ணுறோம், நம்ம செமிகண்டக்டிங் மெட்டீரியலை மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மூணுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செமிகண்டக்டர் மெட்டீரியலை மேக் பண்ணுறதுக்கு சொல்லுவோம். அப்புறம் ஆன்சர் வந்து டி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே ரிவர்ஸ் பயாஸ்ட் பிஎன் ஜங்ஷன் டயோ ரிவர்ஸ் பயாஸ் வாட் ஹேப்பன் கரண்ட் ஃப்ளோ. ரிவர்ஸ் பயாஸில் கரண்ட் ஃப்ளோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடை எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் வந்து மெஜாரிட்டி கேரியர் மூலமாகவும் நடக்கும், மைனாரிட்டி கேரியர் மூலமாகவும் நடக்கும். இல்லை மெஜாரிட்டி கேரியர் மூலமாகவும் நடக்கும், மைனாரிட்டி கேரியர் மூலமாகவும் நடக்கும். இப்போ ரிவர்ஸ் பயாஸ்
இந்த இடத்துல ஃபார்வர்ட் பயாஸ்னு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும், மைனாரிட்டி கேரியர் மூலமாக அது நடக்கும். எது மைனாரிட்டி கேரியர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பயாஸில் மெஜாரிட்டி கேரியர் மூலமாக நடக்கும், ரிவர்ஸ் பயாஸில் மைனாரிட்டி கேரியர் மூலமாக உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்த கேள்வி. வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் தி ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இன் எ பிஎன் ஜங்ஷன் டையோடு? கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு? வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் தி ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இன் பிஎன் ஜங்ஷன் டையோடு? ஒரு பிஎன் ஜங்ஷன் டையோடில் வெப்பநிலை மாற்றம் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் மின்னோட்டத்தில் என்ன விளைவை ஏற்படுத்தும்? அதாவது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் மின்னோட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதான் இங்கே கேள்வி. ஓகேங்களா? ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் டெம்பரேச்சர் இது ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேள்வி கேட்டிருக்காங்க. நார்மலாக ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் நல்லா பாருங்கள், ஒரு பிஎன் ஜங்ஷன் டையோடில் வெப்பநிலை மாற்றம் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் மின்னோட்டத்தில் என்ன விளைவை ஏற்படுத்தும்? அதிகப்படுத்துமா, கம்மிப்படுத்துமா, எதுவுமே படுத்தாதா, ஜீரோவில் வச்சுக்குமா? இவ்வளோதான் கேள்வி கேட்க முடியும். புரியுதுங்களா? அதுதான் இங்கே சொல்லியா, அதிகப்படுத்துமா, கம்மிப்படுத்துமா, எந்த மாற்றமும் ஏற்படுத்தாதா, முதலில் அதிகரித்து பிறகு குறைகிறதா? ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா அதிகரிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டும் என்னவாகும்? ரைஸ் ஆகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு பிஎன் ஜங்ஷன் டையோடில் டெம்பரேச்சர் அதிகமாகச்சு அப்படின்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டும் என்னவாகும் அப்படின்னா அதிகமாகும். அப்போனா ஆன்சர் உங்களுக்கு இன்க்ரீசஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, 8th. What is the? ஓகேங்களா? இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா சிலிக்கான், அதாவது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இன் சிலிக்கான் பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஒரு சிலிக்கான் பிஎன் ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் என்ன அப்படின்றத அர்த்தம். அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோடோட ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க. 1 mA, அடுத்தது 10 μA, 1 μA, 1 nA. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1 nA. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரெக்டான கேள்வி. 1 nA. ஓகேங்களா? ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? அது மாடலாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து, Which of the following is not characteristic of ideal PN junction diode? நார்மலாக நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் நம்ம ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐடியல் பிஎன் ஜங்ஷன் டயோடில் எது இல்லை, நாட் எ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியல் பிஎன் ஜங்ஷன் டயோட். இந்த பின்வருவன விட்டோம்னா இந்த நாலில் எது வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை, ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை. அதுக்கு நம்ம ஒவ்வொன்றா படித்து பார்த்தா தான் தெரியும். 0 ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது இன்ஃபினிட் ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது 0 சேச்சுரேஷன் கரண்ட். ஓகேங்களா? அடுத்தது நான் லீனியர் இன்புட், அதாவது இது என்னது ஐவி அப்படின்னா கரண்ட்டு வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது கரண்ட்டு வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ், நான்லீனியர் அந்த வார்த்தை தான் இதெல்லாம் முக்கியம். நான்லீனியர் அப்படின்றது வராது, நான்லீனியர் கிடையாது. இது வந்து லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பிஎன்ஜி சிண்டையோடு. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வரும். அதுக்காக இது என்ன பண்ணிக்க, 0 ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இன்ஃபினைட் ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், ஃபார்வர்டில் 0
ரிவர்ஸில் என்னாது இன்ஃபனைட் ரெசிஸ்டர், ஜீரோ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட், ஜீரோ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். இது எல்லாமே நீங்கள் இப்போ தான் புதுசாக படிப்பீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது புதுசாக படிப்பீங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு பிஎன் ஜங்ஷனோட ஐடியலாக இருக்கிற கேரக்டரிஸ்டிக் தான். எது கிடையாது அப்படின்னா நான் லீனியர் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10th க்வெஸ்சின், வாட் இஸ் தி பிரைமரி அப்ளிகேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட்ஸ், ஏ டைப் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஓகேங்களா? இது கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் ஜீனா டயோடு அப்படின்றது என்ன ஃபங்க்ஷனை பண்ணும்? ஒரு வகையான பிஎன் ஜங்ஷன் டயோடு, ஜீனா டயோடுகள் முக்கியமாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஒரு வகையான பிஎன் ஜங்ஷன் டயோடு தான் என்ன ஆகுது, ஜெனார் டயோட். பிஎன் ஜங்ஷனில் ஒரு டைப் தான் உங்களுக்கு, அதான் நார்மலாக பிஎன் ஜங்ஷனில் இருக்கிற என்ன அது டிப்ளீஷனர், அது 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 என்ன சொல்லியிருப்போம் நம்ம நார்மலாக இது பிஎன். இதில் டோப்பிங் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜெனார் டயோடாக மாற்றிடும். அதனால் மீன் பண்ணுறாங்க, ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடில் ஜீனா டயோடாக இருந்துச்சு அப்படின்னா அதோட அப்ளிகேஷன் என்ன, அதான் கேள்வி. ஓகேங்களா? நார்மலாக ஜீனா டயோடு அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், வோல்டேஜை ரெகுலேஷனுக்காக பண்ணுவோம். வோல்டேஜ் ரெகுலேஷனாக பண்ணுறது தான் என்னது, ஜெனார் டயோடு. வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காக பண்ணுறது தான் என்னது, ஜெனார் டயோடு. ஓகேங்களா? ரெக்டிஃபிகேஷனா இல்லை, அடுத்தது என்னது ஆம்பிளிஃபிகேஷனா இல்லை, அடுத்தது ஆக்சிலேஷனா இல்லை, வோல்டேஜ் ரெகுலேஷன். வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காக இது என்ன பண்ணுறோம், ஜீனா டயோடு அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ரெக்டிஃபிகேஷன் அப்படின்ற வார்த்தை ஏசியை டிசியாக மாற்றுது, அது நார்மலாக பிஎன் ஜங்ஷன் டயோடு ஏசியை டிசியாக மாற்றுது அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா நம்ம ரெக்டிஃபையர் பண்ணும்போது ஃபார்ட் பயாஸில் கண்டக்ட் பண்ணும், ரிவர் பயாஸில் கண்டக்ட் பண்ணாது. அப்படின்னா ஒரு சைக்கிள் அந்த இடத்துல இருக்காது. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இடத்துல ரெக்டிஃபை ரெக்டிஃபைன்ற வார்த்தை அந்த இடத்துல வரும். நார்மலாக இங்கே ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுத்துட்டாங்க ஜீனா டயோடு. ஸோ ஜீனா டயோடை பொறுத்த வரையும் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகாது அப்படின்னா அதோட வோல்டேஜை நான் வேரி பண்ணினாலும் வேரி ஆகாது, ஃபிக்ஸடாக இருக்கும். கரண்ட் மட்டும் என்ன ஆகிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் இது என்ன சொல்கிறோம், வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோடில் இருக்கிற ஒரு ஆஃப் த டைப் தான், அந்த ஃபேமிலிக்குள்ளே தான் ஜீனா டயோடு அப்படின்றது வரும். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின் அடுத்த வீடியில் பார்ப்போம். நம்ம அகாடமியில் டெக்னிக்கல் எஸ்ஏ அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் சிசி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.